கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு வயசு 150-200 அல்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு நினைவு இந்த ஒரு 100-200 தான் இஸ்லாம் வந்தது. அவங்க நினைக்கிற குரான் ஹதீஸ் எங்களுக்கு ஆராய்ச்சி செஞ்சு முடிவெடுக்க தந்தேன். இன்னைக்கு நேற்று தான் குரான் ஹதீஸ் வந்துச்சு, அதுல சில விஷயங்கள் முடிவெடுத்துக்கொள்ளையலா நாங்க முடிவெடுக்கணும் மட்டும் நினைக்கிறோம். அதுக்குரிய காலம் முடிஞ்சு, அதுக்குரிய காலம் மிச்ச காலம் போயிட்டாச்சு. எந்த எந்த உம்மத்துக்கு ஆகிருதமான வந்துச்சோ, கடைசி காலம் வந்துச்சோ, இப்ப கடைசி காலத்தில் உள்ளவங்களுக்கா அல்லாஹ் கட்டளையிட்டான் குர்ஆன் ஹதீஸ் ஆராய்ச்சி செஞ்சு சரியான ஒரு திட்டத்தை நீங்க தாங்கண்டு, சரியான ஒரு சட்ட திட்டத்தை தாங்கண்டு, சரியான ஒரு ஷரியத்தை நீங்க அமைச்சு தாங்கண்டு. அப்ப 1000 வருஷத்துக்கு மேலால உம்மத்து வழிகேட்டில் போனாங்களா? என்ன ஆச்சரியமான கதை இது! ஏன் இது விளங்குது இல்லையோ தெரியா? ஏனண்டா அந்த ஆட்டு கண்டு கதையான்னு சொல்றேன். ஒருத்தர் என்ன ஆட்டுக்குட்டியோட கூட்டிட்டு போனான். ஒருத்தர் கண்டு சொன்னாராம், அடே பண்டி குட்டிய கூட்டிட்டு போறேன், பைத்தியக்காரன் ஏசிட்டு போனான். கொஞ்சம் தூரம் போகாத இன்னொருத்தர் கொஞ்சம் படித்த மனுஷன் ஒன்று மாதிரி, அப்படியே பண்டி குட்டியை கூட்டி போறாய். வெறும் அவருக்கு ஏசுறார், உள்ளத்துல ஒரு குறுகுறுப்போட, என்ன இது, வேற ஜீன்ஸ் உண்டோ என்ற ஒரு சந்தேகத்தோடு தான் ஏசுறார். மூணாவது ஒருத்தர் கண்டு சொல்றார், ஏய் பண்டி குட்டியை கூட்டி போறாய். இப்ப இவர் ஏசல்ல, இவர் யோசிச்ச, அப்படியே பண்டி இந்த ஸ்டைல நீக்கோ. நாலாவதால் பண்டி குட்டி என்னோட தூக்கி வீசிட்டு போயிட்டான். இது மாதிரி ஒரு பொய் தான், ஆனா பேசி 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 உள்ளத்துல உண்மையாவே இதுதான் நடக்குது. அதுக்குரிய காலம் முடிஞ்சு, சரியாத்துல சட்ட திட்டங்களை குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து வெளியாக்கி அதுக்குரிய சரியத்தை அமைக்கிறதுக்குரிய காலம் முடிஞ்சு. இது அதுக்குரிய காலம் இல்ல. இன்னைக்கு யாரும் முஜ்தஹித்தில் மதுஹபும் இல்ல. முஜ்தஹித் என்றது அது முஸ்தகில் முஜ்தஹித் என்றது வேற. நான் சொல்றேன் முஜ்தஹித்தில் மதுஹபும் இல்ல, யாரும் யாரும் இல்ல. அதாவது முஜ்தஹித் என்றா சொந்தமா சட்டம் இயற்றுபவர். முஜ்தஹித்தில் மதுஹப் என்றா மதுஹபுடைய சட்டம், அதுல இவர் ஒன்ற தேர்ந்தெடுக்கிறார். அதுல 2-3 ஈக்கும் அதுல இருந்து உண்ட தேர்ந்தெடுக்கிற, அதுவும் செய்யறதுக்கு ஆள் இல்லை.